தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத். ஷியாமலாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்த ஒரே சக்தியாக ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி விளங்குகிறாள். இந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சந்தோஷமான ஒரு கேள்வி. எத்தனை கேள்விகள் பக்தர்கள் கேட்ட பொழுதும் இந்த கேள்வி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. வாராகியின் சிறப்புகள் அபிராமிப்பட்டர் சொல்வார். நாயகி நான்முகி நாராயணி கை நில பஞ்ச சாஜகி சாம்பவி சாமலை சங்கரி சாதுனச்சு வாஜகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரண் நமக்கே பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரத்தவளே கரைகண்டதவனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் என் நெஞ்சில் நிந்திப்பதேது. இதுதான் சுந்தர பெருமான் சொல்வார். மற்று பற்றனக்கின்ற திருப்பாதமேன்னு கொடுமுடியில் பாடியிருப்பார். உணையன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் சுந்தர பெருமான் அங்கே சொல்லக்கூடியது. அதே தான் இங்கே அபிராமிப்பட்டரும் அபிராமி அந்தாதியில் சொல்கிறார். அதை போல இந்த நாயகியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை வாராகி. வாராகிக்கு என்ன சாமி சிறப்பு? ஒரு வரியில் சொல்லுங்கள் சாமி, வாராகியின் சிறப்பு என்ன? அன்பு பக்த குடிகளே, இந்த பூமியில் ஒரு பொருள் அசையணும் அப்படின்னா அது வாராகியுடைய உத்தரவு இல்லாமல் அசையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் அது சிவபெருமானுக்கான பூஜை பொருளாக கூட இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாவற்றுக்கும் வசதியானவர், உயர்ந்தவர், எல்லாவற்றுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவருக்கு கீழே தான். யாராக இருந்தாலும் சரி, எத்தனை தேவதைகளாக இருந்தாலும் சரி தான், ஹையஸ்ட் பொசிஷன் யாருன்னு கேட்டீங்கனாக்க சிவபெருமான் தான். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர், பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானுக்கே ஒரு பூஜை பொருள், ஒரு இந்த அப்படி அசைஞ்சு கொடுக்கணும், ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்னா அது வாராகியுடைய உத்தரவால் தான் நடக்கும். ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தில் அசைகிறது என்று சொன்னால், ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று அடைகிறது என்று சொன்னால், அது வாராகியினுடைய உத்தரவால் தான் அது நடக்குது. வாராகியால் தான் அந்த பொருள் அசையுது. இன்னும் கூட சொன்ன இந்த கிரக சுழற்சி இருக்குங்களே, பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுமே, அந்த சுழற்சி அந்த செயல்பாடு வாராகியால் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒவ்வொரு பொருளின் அசைவுக்கும் வாராகியின் அசைவுகளே காரணம். வாராகி தேவியினுடைய அசைவு இல்லாமல் எந்த பொருளும் இந்த பூமியில் அசையாது. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேராது. அப்போது வாராகியுடைய அனுகிரகம் ரொம்ப 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 முக்கியம். யார் இந்த வாராகி? வாராகி தேவி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அவருடைய திருக்கரங்களிலே மத்தியமமான இந்த விரலில், விரல் நுனியில் அரசாட்சி செய்யக்கூடியவள் அன்னை வாராகி. லலிதா பரமேஸ்வருடைய முதல் மந்திரியில் இருக்கக்கூடியவங்க பிரத்யங்கரா தேவி. அந்த பிரத்யங்கரா தேவியுடைய படைத்தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வாராகி. அப்போ கீழிருந்து படிப்படியாக மேலே போகணும்னாக்கா விநாயக பெருமான், பாலா திரிபுர சுந்தரி, ராஜமாதங்கி, அதுக்கு மேலே போனீங்கன்னா வாராகி, வாராகிக்கு மேலே பிரத்யங்கரா, பிரத்யங்கராவுக்கு மேலே லலிதா பரமேஸ்வரி. லலிதா பரமேஸ்வரி பிரத்யங்கரா அவர்களுடைய போர்படை தளபதியாக விளங்கக்கூடியவள் இந்த அன்னை வாராகி. அப்போ
வாராகி அன்னை பூமிக்கு நிலத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். ஏன்னா போர் படை தளபதி. போர் எங்கே நடக்குங்க, யுத்தம் எங்கே நடக்கும், பூமியில் நிகழும். அந்த பூமியை தன்னகத்தே உடைய, தன்னகத்தே அந்த கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடியவங்க, தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய பூமியுடைய அசைவு. அதனால தான் நிறைய இடதோஷங்கள், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், பூமி சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க. ஏன், நம்மளுடைய ராஜராஜ சோழன், நம்மளுடைய ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில சிவபெருமானுக்கு அவ்வளவு பெரிய சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டினார். உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய கோவிலை கட்டினார். இன்று வரை அழியாத கோவில், 1000 ஆண்டுகளை தாண்டியும் அழியாத கோபுரத்தை கட்டினார், அழியாத கோவிலை கட்டினார். பெருமையும் அழியாது, கோவிலும் அழியாது. அப்போ எதுவும் அழியாத ஒரு கோவிலை கட்டுகின்ற பொழுது அன்னை வாராகிக்குன்னு அங்கே ஒரு சன்னதி வைக்கிறார் ராஜராஜ சோழன். அப்போ என்ன அர்த்தங்க, அந்த ராஜராஜ சோழன் அரசவைக்கு செல்வதற்கு முன்பாக தினந்தோறும் காலையில் எழுந்து உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் செய்கிறாரோ இல்லையோ, கோபுர தரிசனம், சிவபெருமானுடைய கோபுர தரிசனம் பண்ணிட்டு வாராகிய பார்க்காம, வாராகிய தரிசனம் பண்ணாமல் முதல் வேளை உணவு எடுத்துக்க மாட்டார். ஒரு போருக்கு போகிறோம், ஒரு யுத்தத்துக்கு போகிறாரு, ஒரு வெளியூருக்கு போகிறாருன்னா அம்பாளிடத்திலே உத்தரவு கேட்டுத்தான் செல்வார். அப்போது உலகில் முதல்ல தோன்றிய இடம் தஞ்சை பெரும் தஞ்சை கோவில்னு சொல்லலாமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு முன்னாடி 100 இடம் இருக்குது, அது உத்தரகோசமங்கை. இந்த உத்தரகோசமங்கையை பற்றி இன்னும் எத்தனை பதிவுகள் வேண்டுமானாலும் போடலாம். உத்தரகோசமங்கையிலே, திரு உத்தரகோசமங்கையிலே எப்படி அது ஊழிக் காலத்திலும் அழியாத ஒரு சிவாலயம் என்று சொன்னோமோ, அதை போல அன்னை வாராகியானவள் சுயம்பு வடிவிலே ஒரு பெரிய பாறாங்கல்லாக, ஒரு பாறையில் தானாக தோன்றிய சுயம்பு வடிவாக அன்னை காட்சி தருகிறாள். அங்கே சிலை வடிவம், சிற்ப வடிவம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், சிற்ப வடிவம் இல்லை, வடிவமைக்கப்படவில்லை. அந்த உத்தரகோசம் அங்கையில் இருக்கக்கூடிய அன்னை வாராகி தானாக தோன்றியவள், சுயம்பாக தோன்றியவள். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் முதல் வாராகி ஆலயம் உத்தரகோசம் அங்கை தான், அதில் சந்தேகமே கிடையாது. அதன் பிறகு இரண்டாவதாக உருவாகிய இடம் தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழன் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கிய ஒரு இடம் தஞ்சை பெரிய கோவில். அங்கே வாராகிக்குன்னு தனி சன்னதியை வைக்கிறார். அதன் பிறகு எல்லா இடங்கள்லையும் சப்த மாதாக்களாக, இன்னொருடம் கமெண்டில் ஒரு கேள்வி வந்தது, சப்த மாதாக்கள், சப்த கன்னிகள், இவர்கள் என்ன வேறுபாடு, அதை கூட ஒரு கேள்விகள் வந்தது. அப்போது சப்த மாதாக்களிலே ஒருவராக அன்னை வாராகி விளங்குகிறாள். அது மட்டுமல்ல, பிராமி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மாகேஸ்வரி, இவங்க 7 பேரும் சப்த மாதாக்கள். அதில் நடு நாயகமாக அன்னை வாராகி விளங்குகிறாள். அப்போது நிலம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, நினைத்ததை நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை வாராகியுடைய அருள் அங்கே வர வேண்டும். உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு பக்தகுடிகளே, அதிவிரைவில் மிக பெரிய வாராகி ஆலயம் அமைய இருக்கின்றது. இந்த வாராகி ஆலயம் அமைவதற்கு இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, அதிவிரைவில் வாராகி ஆலயம் அமையும், அங்கே நாம் சந்திப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.